வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆதிருத்ரன். இது சிவபிரபஞ்சம். சிவபிரபஞ்சத்தில் ஆன்மீகத்தில் இருக்க பல விஷயங்களை பற்றி என்னோடய பார்வையை வந்துட்டு நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கர்மா என்றால் என்ன. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். கர்மாவுக்கு பல விளக்கங்கள் இருக்குது. முன்வினை, பாவக்கணக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு பரிகாரம் இருக்குது, பரிகாரம் இல்லை அப்படின்னு சில பேர் குழப்பறாங்க. கர்ம வினைக்கும் தெய்வ பலத்துக்கும் தொடர்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மானா அது நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒரு பார்வை இருக்குது. இப்படி பல தெளிவில்லாத சிதறலான பல செய்திகள் பரவி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே கர்மானா என்ன? கர்மம் என்ற வார்த்தையிலேருந்து மருவி வந்தது தான் கர்மா. கர்மம் என்றால் செயல், அதாவது நமது செயல். நமது செயல்களால் நாம் இப்பிரபஞ்சத்தில் உருவாக்கும் தாக்கம் மற்றும் அதன் எதிர்வினை, இதுதான் கர்மா. நியூட்டனோட மூன்றாம் விதி ஒரு பிரபஞ்ச விதி. உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த விதியின் படிதான் கர்மவினையோட செயல்பாடு இருக்கும். கர்மா என்பது வெறும் செயல்தான். அதில் நல்லதோ கெட்டதோ கிடையாது. ஒரு செயல், அது செய்யப்படும் சூழ்நிலை மற்றும் அப்போது நமது மனநிலை, மேலும் அது ஏற்படுத்தும் விளைவு, இதை பொறுத்து அது நல்வினையாவோ தீவினையாவோ இருக்கலாம். அதை இப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் இப்போது ஒரு வழியில் போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒரு பாம்பு சாக கிடக்குது, சாப்பாடு கிடைக்காமன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பால் கொடுக்குறீங்க. பாம்பு பால் குடிக்காதுன்னு வேறு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு பால் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு உயிருக்கு உணவளிக்கிறதுங்கிறது வந்துட்டு தானத்திலேயே சிறந்த தானம். அது கண்டிப்பாக நல்ல கர்மா தான். ஆனால் நீங்கள் உணவு கொடுத்ததுனால பொழைச்ச அந்த பாம்பு வேற ஒருத்தரை கடித்து அவர் செத்துடுறாருன்னு வச்சுங்க, அந்த பாவத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பங்கு உண்டு. ஏன்னா நீங்கள் விட்டிருந்தா அந்த பாம்பு செத்துருக்கும். அப்படி நடந்திருந்தால் அந்த மனுஷன் கடிபட்டிருக்கவே மாட்டார், செத்துருக்க மாட்டார். இப்போ யோசிங்க, நீங்கள் செஞ்ச உதவி உண்மையிலேயே நல்ல உதவி தானா, நல்வினை தானா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா குழப்பந்தான் மிஞ்சும். கர்மா ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ். சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்தில், பாத்திரம் இருந்து பிச்சை போடு, ஆளை பார்த்து உதவி செய்யுன்னு. அந்த வகையாகவும் நீங்கள் கர்மாவை க்ரியேட் பண்ணலாம். பொதுவாக ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் என்னை இப்படி அவன் சோதிக்கிறான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது பச்சை பொய், நிச்சயமாக பொய். காரணம் இல்லா காரியம் இல்லை. நாம் மூச்சு விடுறது கூட கர்மா தான், அது ஒரு செயல் தான். அப்படி மூச்சு விடும்போது நாம் இழுக்கிற காற்றுல நம்ம நிறையா மைக்ரோ ஆர்கனிசம்ஸை உள்ளே இழுத்து அதை நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு கொள்ளுது. ஸோ மூச்சு விடுறதுங்கிறதே ஆல்மோஸ்ட் கொலை செய்கிற மாதிரி தான். ஆனால் அது நம்ம உள் மனசில் பதியாததுனால அது செயல்னு ஒத்துக்கப்படாமல் அதுக்கு நல்வினை எதிர்வினைன்னு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. நம்ம வெளிமனங்கிறது மனுஷன் மாதிரிங்க, அது எல்லாத்தையும் மறந்துடும். ஆனால் நம்ம உள் மனம், அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், கடவுள் மாதிரி. நீங்கள் உணர்ந்தோ உணராமலோ செய்கிற ஒவ்வொரு கர்மா அல்லது செயலுக்கும் அது எதிர்வினையை க்ரியேட் பண்ணும், மெமரியில் வச்சுக்கும். அதோட எதிர்வினையை நீங்கள் அனுபவிக்க செய்யும். நீங்கள் கண்டிப்பாக அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ கர்மவினையிலிருந்து விடுபட முடியாதா, தெய்வ வழிபாடு உதவாதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் உண்மையான பதில் ஆமாம், உதவாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு, இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக்கு. அது எந்த எதிர்வினையை ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குமே ஒழிய அதிலிருந்து தப்பிக்க வைக்காது, தப்பிக்கவும் முடியாது. உங்கள் மனசாட்சி தான் கடவுள், நீதி தேவன், எல்லாமே. எல்லாம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு தண்டனை அல்லது எதிர்வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அப்பாவின்னு நீங்கள் ஓடி ஒழிய முடியாது. அப்போ கர்மானா நெகட்டிவ் எனர்ஜியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, கர்மாங்கிறது நெகட்டிவோ பாசிட்டிவோ இல்லை, அது ஒரு நியூட்ரல் எனர்ஜி தான். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை
உங்கள் கர்மா உங்கள் கையில் தான் இருக்குது. கர்மா எப்படி கிரியேட் ஆகலாம், இப்படி கூட கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இயேசுநாதர் சொன்ன ஒரு கதை இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை உள்ளு வரைக்கும் போய் தெரிஞ்சிருப்பீங்களான்னு தெரியல. இயேசுநாதர் ஒரு இடத்துல உட்காந்துருந்தார். அவர்கிட்ட வந்துட்டு ஒரு இளைய மாதவன் வந்துட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட, இவன் வந்து விபச்சாரம் செய்கிறா, நம்மளோட மறைநூல்கள் படி இவளை கல்லால் அடித்து கொல்லணும்னு மோசஸ் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் இவளுக்கு என்ன சொல்கிறீங்க, என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், விபச்சாரம் பண்ணுறது வந்து தப்பு தான், அதை பண்ணனா நம்மளோட மறைநூல் படி கல்லால் அடித்து கொல்லணுங்கிறது சரியான தீர்ப்பு தான். ஆனால் இங்கே யார் தப்பே பண்ணலையோ அவங்க அவ மேலே முதக்கல்லை வீசுங்க அப்படின்னு இயேசுநாதர் சொன்னாராம். அப்போ பாதி பேரோட கை கீழே போயிடுச்சு, கல்லை கீழே போட்டாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு வெளியில் வந்து நாங்கள் தப்பு செஞ்சோங்கிறத ஒத்துக்காமல் நல்லவன் சொல்லிகிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் பேருக்காக அவர் திரும்பவும் சொன்னாராம், நீங்கள் வந்து தப்பு செஞ்சிருந்தா தான் அப்படின்னு இல்லை, தப்பு செய்யணும்னு உங்கள் மனசால் நினைக்காத, ஒரு வாட்டி கூட நினைக்காத யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவன் மேலே கல்லை வீசுங்க அப்படின்னு சொன்னாரான். எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அவர் அந்த விலை மாதுகிட்ட என்ன சொன்னாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனிமே அந்த தப்பை செய்யாத, இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும், இனிமே செய்யாத போ அப்படின்னு சொன்னாரான். ஸோ இந்த மனிதல்கிறது தான் கிறிஸ்டியானிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கான்செப்ட். ஏன்னா ஆனால் அது ஒரு வகையில் உண்மை இல்லை, மன்னிப்பு கிடையாது. அவள் அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களுக்கு அவள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா, தப்பு செஞ்சாதான் இல்லை, தப்பு செய்யணும்னு நினச்சாலே அது தீவினை தான், அதை செஞ்சு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நினச்சாலே எதிர்வினை உண்டு. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத சொல்லவடை, நல்ல எண்ணங்களை நினைக்கிறதுல இருந்து ஏதாவது சூழ்நிலையால் தவறினாலும் உங்களை திருத்திக்கிட்டிங்கன்னா யூ வில் கலெக்ட் குட் கர்மா, வாழ்க்கை ஆனந்தமாக அமைதியாக அற்புதமாக இருக்கும். வாழ்க நலமுடன்.